அவர் வைத்து சென்ற ஒரே செய்தி இதுதான். எல்லா நதிகளும் கடலை சென்று சேர்வது போல எல்லா மதங்களும் இறைவன் ஒருவனையே சென்று சேரும் என்பதை உலகத்துக்கு எந்த நாடு சொல்லிக் கொடுத்ததோ அந்த நாட்டிலிருந்து நான் வருகின்றேன் என்று அந்த இடத்திலே இருந்து சுவாமி விவேகானந்தர் பேசினார். அவருக்கு ஆதர்சமாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் அன்னை சாரதையையும் நான் நினைத்து பார்க்கிற போது, அன்னை சாரதையை பார்க்கிற போது சக்தி என்கின்ற ஒரு வார்த்தை தான் என் மனசுக்குள்ளே வந்தது. அதனால்தான் என்னுடைய தலைப்பை சக்தி என்று நான் கொடுத்தேன். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற வார்த்தை இது. நாம் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான சக்தி இருக்க வேண்டும். சக்தி எதிலிருந்து வருகிறது என்றால் நம்முடைய ஆழ்ந்த ஈடுபாட்டிலிருந்து வருகிறது. அந்த ஈடுபாடு நாம் நம்புகின்ற தத்துவங்களிலிருந்து வருகிறது. இந்திய நாட்டின் ஆன்மீக போக்கை நிர்ணயித்த குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய சக்தியாக இருந்தவர் அன்னை சாரதை தான். நான் அவங்களை நினைச்சுதான் சக்தின்ற தலைப்பை கொடுத்தேன். எது சக்தி? இது பெண்ணுக்கு தான் சக்தி எல்லாம் கிடையாது. ஆணும் சக்தி தான், பெண்ணும் சக்தி தான். ரெண்டுமே சக்தியினுடைய ரெண்டு வடிவங்கள் தான். இதுல ஒரு வடிவம் இல்லாட்ட அந்த சக்தி முழுமை அடையவே அடையாது. இந்த சக்தி, பெண் அதை வேறு விதமாக பார்க்கிறாள், ஆண் அதை வேறு விதமாக பார்க்கிறாள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு அவங்க வாழ்க்கையிலிருந்தே ஒரு விஷயத்தை சொன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது அன்னை சாரதா அங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க 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 அவ்வளவு பெரிய நிலைக்கு வந்த பிறகும் வீட்டு வேலையை முழுக்க அவங்க தான் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பாங்களாம். இவர் முக்கியமான கருத்துக்களை சொல்லுகிற போது திரும்பி பார்க்காவிட்டால் கூட அன்னை சாரதை அதற்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத உள்வாங்கி கொண்டே இருப்பாராம் பரமஹம்சர். ஒரு முறை அவர் நண்பர் சிஷ்யர்களோடு பேசி கொண்டிருந்த போது சொன்னார், அன்னைக்கு சாரதை வந்து சமையல் வேலையில எதையோ சலிக்கிறாங்க. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? முரத்துல சலிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? ஆம்பளை பசங்க தான் தலையாடுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே தலையாடல. பார்த்துருக்கீங்களாம்மா முரத்துல சலிக்கிறத? சல்லடையில சலிப்பாங்க, அதை பார்த்துருக்கீங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? முரத்துல சலிக்கிற போது நல்லதெல்லாம் முரத்துலயே இருக்கும், தூசு தும்பெல்லாம் வெளியில போயிடும். சல்லடையில சலிக்கிற போது நல்ல பொருள் சல்லடை வழியா கீழே இறங்கிடும். அந்த கல்லு மண்ணெல்லாம் சல்லடையில இருக்கும், கரெக்டா? ஃபில்ட்ரேஷன், இதைத்தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க. இதே தான் அதுவும். இதை ரெண்டுத்தையும் அன்னைக்கு பண்றாங்க. சமையல் வேலையில சில சமயம் முரத்தால புடைக்கணும், சில சமயம் சல்லடையால சலிக்கணும். இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பரமஹம்சர் அதை பார்த்துட்டு சொல்றாராம், நாம வாழ்க்கையில எப்பவுமே முரம் மாதிரி இருக்கணும், சல்லடை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. உடனே சிஷ்யர்கள்லாம், எதுக்கு அப்படி சொல்றீங்க சுவாமி? முரத்தை பாருங்களேன், நல்ல அரிசியை தண்டை வச்சுக்கிறது, தூசு தும்பெல்லாம் வெளியில அனுப்பிச்சிருது. இந்த சல்லடையை பாருங்களேன், முட்டாள் மாதிரி கல்லு மண்ணெல்லாம் தான் வச்சுக்கிறது, நல்லவனெல்லாம் வெளியில அனுப்பிச்சிருது. நாம வாழ்க்கையில எப்பவுமே முரம் மாதிரி நல்லவங்களை நம்மோட வச்சுட்டு கெட்டவங்களெல்லாம் வெளியில அனுப்பிச்சிடணும்னு பரமஹம்சர் சொன்னாராம். உடனே சிஷ்யர்கள் இதை கேட்டு ஆஹா ஆஹான்னு. ஆனா பரமஹம்சருக்கு ஏதோ ஒரு சின்ன, அவர் திரும்பி பார்க்கல, ஆனா அவருக்கு தெரியுது இதை அன்னை சாரதை வந்து இதை ஒத்துக்கிட்ட மாதிரி அவருக்கு அந்த வைப்ஸ் கிடைக்கல, அந்த ஃபீலிங் கிடைக்கல. உடனே திரும்பி பார்த்து அன்னை கேக்குறாரு, நீ என்ன சொல்ற இத பத்தி அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அவர் என்ன சொன்னாலும் முகமலர்ச்சியோடு அதற்கு புன்னகை மூலம் ஆமோதிப்பு சொல்லுகிற சாரதை அன்றைக்கு புன்னகைக்கவில்லை. சாரதா தேவி புன்னகைக்கல. அவங்க சொன்னாங்களாம், அது முறை என்ன சல்லடை என்ன, எதை வெளியில அனுப்புறது எதை உள்ள அனுப்புறது, எல்லாமே நம்ம பிள்ளைங்க, எதை வெளியில அனுப்ப முடியும், எல்லாத்தையும் நம்ம கூட தான் வச்சுக்கணும்ட்டாங்களாம். இதை கேட்ட பிறகு எனக்கு அவ்வளவு பரவசமா இருந்தது. ஒரு 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 அம்மாவை தவிர வேற யார் இதை சொல்ல முடியும்? ஒரு தாய் தான் இதை சொல்ல முடியும். மிக அயோக்கியனாக எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவனாக இருக்கிற தன்னுடைய மகனை மிக மிக நல்லவனாக இருக்கிற ஒரு மகனோடு சரி சமமாக வைத்து இருவரையும் ஒன்றே போல் பாசம் காட்டுவது ஒரு அம்மாவை தவிர வேறு யாருக்கும் சாத்தியம் கிடையாது. அன்னை
அந்த தாய்மை அதனுடைய உச்சகட்ட பெருமைதான், அதைத்தான் நான் சக்தி என்று நம்புகிறேன்.